வணக்கம். அதாவது மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நான் பேச விரும்புகிறேன். முதல் விஷயம், அதாவது இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அரசு மூணு பேரை டிஜிபி ஆக்கியிருக்காங்க. இந்த மூணு பேர் டிஜிபி ஆனால் தமிழ்நாட்டில் மொத்த டிஜிபியுடைய எண்ணிக்கை 16 பேர். இது சரியா தப்பாங்கிறத பற்றி நம்ம நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பல வரலாறு இருக்குது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். டிஜிபி அப்படின்னா என்னென்னா அதுதான் தலைமை பதவி. போலீஸில் வந்து தலைமை பதவி டிஜிபி, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். மொத்தம் போலீஸில் 120,000 பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இந்த 120,000 பேருக்கும் தலைவர் அவர் தான், அதுதான் டிஜிபி. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. முன்னாடியெல்லாம் டிஜிபிக்கு முன்னாடி ஐஜி தான், ஒரே ஒரு போஸ்ட் இருக்கும். ஐஜி அருள்னு ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் தான் அவர் கண்ட்ரோலில். அந்த ஒருத்தர் கண்ட்ரோலில் தான் வந்து போலீஸ் துறை பூரா இயங்கும். ஐஜி அந்த ஆஃபீஸ்க்கு பேரே ஐஜி ஆஃபீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. மயிலாப்பூரில் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு பேரே ஐஜி ஆஃபீஸும்பாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பீரியடில் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிஜிபின்னு அந்த ஐஜி போஸ்ட்டை வந்து டிஜிபின்னு பதவி உயர்த்தினாங்க. அப்போது ஒருத்தர் தான் டிஜிபியாக இருந்தார். நாளாக நாளாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் வந்த உடனே ஒரு டிஜிபி இப்போ இருந்தவர் கிட்டத்தட்ட எத்தனை டிஜிபி ஆச்சு, இன்றைக்கி 16 டிஜிபி ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு 16 முதலமைச்சர் வச்சா உருப்படுமா? தமிழ்நாட்டு அரசியல் உருப்படுமா? ஏன்னா எல்லாருமே ஒரு முதலமைச்சர்னால் அவங்கவுங்க பாதையில் போக ஆரம்பிப்பாங்க, நிர்வாகம் சீர்கேடாயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் வந்தது. ஏன் இப்போ தான் 16 டிஜிபி இருக்கா? ஏன் ஜெயலலிதா பீரியடில் இல்லையா, எம்ஜிஆர் பீரியடில் இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அது உண்மை தான், எம்ஜிஆர் பீரியட்லேயே ஒரு 7-8 டிஜிபி இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னா, 7-8 டிஜிபி போஸ்ட்டை உருவாக்குனாலும் ஒருத்தவங்க பணியில் இன்னொருத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்கிட்டார். அதாவது லாண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குக்கு ஒரு டிஜிபி தான் எம்ஜிஆர் இருக்கும்போது, சட்டம் ஒழுங்குக்கு ஒரு டிஜிபி. மீதி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனிப்பிரிவு இருக்கும். இப்போ லஞ்ச ஒழிப்பு பிரிவுன்னு இருக்கும், அதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கே ஒரு டிஜிபியை போட்டுருவார் எம்ஜிஆர். அப்புறம் இந்த இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறது போலீஸ்காரவங்களுக்கு, அது வந்து அதுக்கு ஒரு தனி டிஜிபி போடுவார். ஏன்னா அவருடைய வேலை வந்து போலீஸ்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போலீஸை ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, அது ஒரு தனி பிரிவு, அதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கு ஒரு டிஜிபி. இப்படி எம்ஜிஆர் பீரியட்லேயே அதிக டிஜிபி இருந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கில் யாருமே உள்ளே வராத மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு மட்டும் தனி டிஜிபி போட்டு மற்றவங்களெல்லாம் சிறப்பு பிரிவுன்னு போட்டுருவாங்க. அப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஜெயலலிதா வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கமிஷனர் ஒன்று உண்டு சென்னைக்கு, சென்னை மாநகர கமிஷனர் அப்படின்னு போடுவாங்க. 80 லட்சம் பேர் சென்னையில் இருக்காங்க. இந்த 80 லட்சம் பேருக்கு ஒரு கமிஷனர். அந்த கமிஷனரே ஜெயலலிதா எப்படி போட்டாங்கன்னா டிஜிபி ரேங்கில் போடலை, ஏடிஜிபி, டிஜிபிக்கு கீழே உள்ள ஒரு பதவி உள்ள அளவில் தான் அதில் போட்டாங்க ஆஃபீஸரை. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி வந்து நாளைக்கு ஏதாச்சும் சென்னையில் பிரச்சனை ஆனால் ஏடிஜிபியை கூப்பிட்டு கேட்பார், ஏன்னா அவர் தனக்கு கீழ் பதவி உள்ளவர். அதனால் ஜெயலலிதாவே கமிஷனர் சென்னை ஏடிஜிபி தான் போட்டாங்க. டிஜிபியாக போட்டாங்கன்னா இப்போ இருக்கிற டிஜிபி கேட்கவே முடியாது, நீ நானும் ஒரே பதவின்னு சொல்லிடுவாங்க. ஏடிஜிபியை போட்டாங்க. அதுக்கப்புறம் 2001 பார்த்தீங்கன்னா முத்துக்கருப்பண்ண ஒரு ஐஜியாக இருந்தார், அதை விட கீழ் பதவி, அவங்கள தான் அங்கே போட்டாங்க. அப்போ தானே டிஜிபி கேட்க முடியும் ஏதாச்சும் ஒன்றுன்னா, ஒரே பதவியாக இருந்தால் எப்படி கேட்க முடியும்? ஜெயலலிதாவும் அவ்வளவு தான் பண்ணி காவல்துறை நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா வந்தோன்னா அவர் அப்போவே நான் எதிர்த்து பேசுகிறேன், 2 டிஜிபி போட்டார் சட்டம் ஒழுங்குக்கே, 2 டிஜிபி போட்டார், அதுவே நான் எதிர்த்து பேசினேன், இது மிக மோசமான விஷயம், காவல்துறையுடைய திறமையே வந்து இதாகி போகிறோம் அப்படின்னு பேசினேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு டிஜிபியை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஜிபி தான் இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சென்னை மாநகரத்தை வந்து பிரித்து இன்னொரு மூணு கமிஷனர் ஆக்கிட்டார். மூணு கமிஷனர், அதில் தாம்பரம் இருக்கு 20 போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு ஒரு டிஜிபி. அப்போ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. அங்கெல்லாம் தாம்பரத்து மாதிரி இதிலெல்லாம் ஒரு டிஜிபியை போட்டு 20 போலீஸ் ஸ்டேஷனை கையில் கொடுக்குறார். இப்போ வேடிக்கை என்னென்னா, சைலேந்திரபாபு டிஜிபி தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அங்கே இருந்தவர் சொல்கிறார், நீயும் டிஜிபி நானும் டிஜிபி, இந்த 20 போலீஸ் ஸ்டேஷன் ஏன் கண்ட்ரோல்? தமிழ்நாடு பூரா 3000 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. 3000 போலீஸ் ஸ்டேஷனும் டிஜிபி கண்ட்ரோலில் தான் இருக்கணும் சட்டம் ஒழுங்கு. இன்றைக்கி சீல் கட்டு போச்சு. ஸ்டாலின் அவர்கள் சென்னை போலீஸ் கமிஷனர் இதுக்கே மூணாக பிரித்து எல்லாத்துக்கும் டிஜிபியை போட்டால் ஒரு டிஜிபிக்கு 20 போலீஸ் ஸ்டேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் எஸ்பின்னு இருக்கும், அந்த எஸ்பிக்கே 30 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆனால் டிஜிபி பதவியில் இருக்கிறவங்களுக்கு சென்னையில் 20 போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து 16 டிஜிபியை போட்டு சட்டம் ஒழுங்கிலேயே 2-3 டிஜிபியை போட்டு ஒரு கோமாளித்தனத்தை இந்த ஆட்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் கொண்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் நாடு? போலீஸுடைய திறமையே போயிடாதா? இத்தனை டிஜிபியை போட்டு அவங்களெல்லாம் சிறப்பு பிரிவில் போடணும், சட்டம் ஒழுங்கில் கொண்டே வர முடியாது. இனி இப்போ சைலேந்திரபாபுலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டாங்க. அப்போ போலீஸுடைய திறமை என்ன ஆகும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மிக மிக மோசமான முடிவை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். ஏன் எடுத்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர் கட்சிக்கு வேண்டிய ஆளுங்க அந்த ஆஃபீஸரில் இருக்காங்க, அவங்களுக்கு டிஜிபி பதவி உயர்வு கொடுக்கணும், கொடுத்து அவங்களுக்கும் ஒரு 20 ஸ்டேஷனை போட்டு கொடுத்துட்டார். இது அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய இது கொடுக்கணும். சீஃப் செக்ரட்டரின்னு தலைமைச் செயலாளர்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இதிலேயே பார்த்துருப்பீங்க, தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் தான் இருப்பார். அவருக்கு ஈக்குவலாக ஒரு 7-8 தலைமைச் செயலாளர்கள் இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு வரமாட்டாங்க. தலைமைச் செயலகத்துக்கு வேறு சிறப்பு பிரிவில் இருப்பாங்க. எங்கேயுமே பெரிய பதவி ஒரு பதவி தான் இருக்கணும். இப்படி காவல்துறையவே குட்டிச்சவர் ஆக்கினீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? பெரிய பதவியில் இருக்கிற அப்போ ஆஃபீஸருங்களுக்கெல்லாம் ஒரு 4 போலீஸ் ஸ்டேஷன், 5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிஜிபின்னு போட்டிங்கன்னா நிர்வாக சீர்கேடு வரும். நிர்வாக சீர்கேடு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாகும். அதனுடைய விளைவுகள் பப்ளிக் மத்தியில் மக்களுக்கு வந்து அதனால் வந்து பல கெட்ட விஷயங்கள் ஏற்படும். அதனால் இது ஒரு மோசமான முடிவு ஸ்டாலின் அவர்கள் எடுத்தது. இப்போவும் அவருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், டிஜிபியாக இருக்கிற யாரையுமே சட்டம் ஒரு டிஜிபியை தவிர வேறு யாரையுமே சட்டம் ஒழுங்கில் வைக்காதீங்க. சென்னைக்கு கமிஷனராக போடுறவங்க ஏடிஜிபி கலப்பு அவருக்கு கீழே உள்ளதை போடுங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு டிஜிபி கொடுக்கணும்னா கொடுத்து சிறப்பு பிரிவுக்கு போடுங்க. இல்லாவிட்டால் காவல்துறையின் செயல்பாடு மிகவும் மோசமாயிடும். ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொன்னதெல்லாம் போய் நிர்வாக சீர்கேடு வந்துடும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக ஸ்டாலின் அவர்களுக்கு நான் விடுக்க விரும்புகிறேன். மக்கள் நலனை முன்னிட்டு தான் இந்த வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். அடுத்தது, ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கார். யாருக்கு? காவல்துறைக்கு. ரவுடிகள், சமூக விரோதிகள், கூலிப்படைகள், 3 பேர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கார். யாருக்கு? டிஜிபிக்கு. நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வர்ற அரசியல்வாதியெல்லாம் இப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணம். நாட்டில் வந்து ரவுடிகளும் சமூக விரோதிகளும் கை ஓங்கக்கூடாது, ஓங்கினா மக்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். கூலிப்படை இவங்கெல்லாம் இருந்தால் காவல்துறைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் இவங்களெல்லாம் அடக்கிறதுக்குன்னு நான் பல ஆண்டு காலமாக பேசிகிட்டு வந்திருக்கேன். இப்போ அது கருத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், டிஜிபிக்கு கடுமையான நடவடிக்கை எடுங்கள். அருமையான விஷயம், நல்ல கருத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, வரவேற்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒன்று ஒன்று மட்டும் யோசிக்கணும். என்னென்னா, இந்த கூலிப்படை, சமூக விரோதி, ரவுடிகள் இவங்கெல்லாம் எந்த கட்சியில் இருக்காங்க அதை மெயினாக பாருங்கள். உங்கள் கட்சியிலும் உங்களுடைய கூட்டணி கட்சியிலும் தான் பெரும்பாலான ரவுடிகள், இவங்க வந்து கூலிப்படைகள், சமூக விரோதிகள்லாம் இருக்காங்க. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுக்க சொல்லுங்கள். சமீபத்தில் 12,000 பேர் பிடிச்சாங்க ரவுடிகளை. பல பேர் வந்து உங்கள் கட்சியிலையும் உங்கள் கூட்டணி கட்சியிலையும் தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொன்ன ரவுடிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சமூக விரோதிகள், ரவுடிகள், கூலிப்படைகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள்.
உங்கள் கட்சியில் உறுப்பினராகி ஒரு காரை வச்சுக்கிட்டு உங்கள் கொடியை வச்சுக்கிட்டு ஊர் பூரா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் மட்டுமில்லை தமிழ்நாடு பூரா இவங்க தாதாக்கள் தான் இன்றைக்கி உங்கள் கொடியை வச்சுக்கிட்டு உங்கள் கூட்டணி கட்சி கொடியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? அதில் நிறைய பேர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் சேர்ந்து தலைவர் ஆகிட்டாங்க, துணைத்தலைவர் ஆகிட்டாங்க, கவுன்சிலர் ஆகிட்டாங்க. அப்புறம் நீங்கள் இவங்களெல்லாம் பிடினா எப்படி போலீஸ்காரன் போய் பிடிப்பான்? எல்லாம் ஒரு பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் உங்கள் கொடியை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மிரட்டிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்போவுமே நான் தாக்கி பேசுகிறேங்கிறதுக்காக பேசுகிற, இது நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கும் உண்மை. நீங்கள் இப்படிப்பட்ட ஆளை தானே போட்டு கொண்டு வரீங்க, அப்போ என்ன ஆகும்? அப்போ ரவுடிகளையும் இவங்களையும் அடக்கணும்னா சமூக விரோதிகளையும் முதல்ல உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உறுதிமொழி எடுங்க. என் கட்சியில் வந்து இந்த ரவுடிகள், சமூக விரோதிகள், கூலிப்படை எல்லாம் வெளியில் போயிடு. என் கட்சியில் யாராச்சும் அதில் உறுப்பினர் காடுவாங்கன்னா கேன்சல் பண்ணி வெளியில் போடு அப்படின்னு நீங்கள் கொண்டு வர வேணாமா? எல்லாரையும் பதவியாக்கி விட்டீங்க. எத்தனை எம்எல்ஏ ரவுடியாக இருக்காங்க, எத்தனை எம்பி லோக்கல் ரவுடியோ உள்ளவங்க இருக்காங்க, எத்தனை பேர் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரவுடிகளை பற்றியும் கூட்டு இவங்களை சமூக விரோதிகளை பற்றியும் கூலிப்படை பற்றிகளையும் பேசுகிறதுக்கு உங்கள் கட்சிக்கோ உங்களுக்கோ அடிப்படை தகுதி இருக்காங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நான் அது ஒரு வேண்டுகோளாக தான் விடுக்க விரும்புகிறேன், தாக்கணும்னு சொல்கிறதுக்காக விரும்புகிறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கெல்லாம் சமூக பொறுப்பு இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் இருந்தாரு, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், தன்னுடைய அதிமுகக்காரன் வந்து ரோட்டில் போடுறவங்க மூணு நாலு பேர் வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அவரை போலீஸ் கைது செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்லி பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு என் கட்சிக்காரனை கைது பண்ணால் தான் அங்கேருந்து போகணும்னு சொன்னார். அவர் என்ன வச்சுருந்தார்? தன்னுடைய கட்சியில் ரவுடிகள் சமூக விரோதிகள் சேரக்கூடாதுங்கிறத ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சார். ஜெயலலிதா அவர்கள் கூட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் ரவுடித்தனவங்கெல்லாம் பண்ணுறவங்களை விட மாட்டாங்க, சமூக விரோதிகள்லாம் இருக்க விட மாட்டாங்க. இப்போ எங்கள் காவல்துறையில் வந்து எப்படி ஆட்களை சேர்ப்பாங்கன்னா, முதல்ல வந்து ரன்னிங் வைப்பாங்க, கயிறில் தூ ஏறணும்னு வைப்பாங்க, லாங் ஜம்ப்னு வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க, படி எக்ஸாம் எழுதணும்னு வைப்பாங்க, திருத்தி மணக்கு எல்லாம் வைப்பாங்க. இவ்வளவையும் எடுத்துகிட்டு கூட காவல்துறையில் சேர்க்க மாட்டாங்க. இவ்வளவும் இவ்வளவுலையும் தேர்ச்சி அடைஞ்சவங்களை கைரேகை எடுப்பாங்க. கைரேகை எடுத்து காவல்துறை ரெக்கார்டில், குற்றவாளி ரெக்கார்டில் இவன் இருக்கானா, இவன் மேலே கேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஊர் சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு இதில் வேணா குழாயடியில் அந்த பையன் எல்லாத்துலேயும் அதிக மார்க் வாங்கிட்டான் போலீஸில், ரிட்டனில் அதிக மார்க்கு, லாங் ஜம்ப்பு, ரோப் கிளைம்பிங் எல்லாத்துலேயும், ரன்னிங்கு எல்லாத்துலேயும் ஸ்டார் வாங்கியிருக்கான். அவ்வளவு முதல் இடத்துல வந்திருக்கான். ஆனால் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்கும்போது குழாயடி சண்டையில் அவங்க போய் அடிச்சிருக்கான், அதில் அவன் மேலே கேஸ் இருக்குது. உடனே தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. நீ எவ்வளோ பாஸ் பண்ணியிருந்தாலும், உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும், குற்றச்செயல்களில் நீ ஈடுபட்டிருக்க, நீ வந்து காவல்துறைக்கு தகுதி இல்லாதவன்னு அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, தகுதி நீக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் வந்து ஒரு கெட்டவனோ ஒரு குற்றவாளியோ சேரக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை விஷயம். அப்போ அரசியலுக்கு இன்னும் அதிகம் இருக்கணும்ல. ஏன்னா நீங்கள் தான் எம்எல்ஏ ஆகிறீங்க, எம்பி ஆகிறீங்க, மந்திரி ஆகிறீங்க. அப்போ நீ இந்த மாதிரி குற்றவாளிகளெல்லாம் உறுப்பினராக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி சீட்டும் எம்பி சீட்டும் கொடுத்தீங்கன்னா குற்றவாளிகள் பூரா அரசியலுக்கு வந்துடுவாங்கல்ல. அதனால் குற்றவாளிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற அந்த நேரத்தில் முதல்ல நீங்கள் தான் அந்த பணியை செய்யணும். நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சியிலும் ஒரு குற்றவாளி கூட, ஒரு ரவுடி கூட, சமூக விரோதி கூட இருந்தால் அவர்களை முதல்ல கட்சியை விட்டு வெளியில் அனுப்புங்க. அதற்கு பிறகு நீங்கள் டிஜிபியை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா அரசியல் பேக்ரவுண்ட் இருந்தால், அரசியல் பின்னணி இருந்தால் போலீஸ் போய் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீங்கள் பத்திரிக்கையில் விளம்பரத்துக்காக எல்லா ரவுடிகள் மேலே நடவடிக்கை எடுத்துக்கோங்க, குற்ற இவங்க மேலே கூடிப்படை மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்குற மாதிரி ஆகவே இல்லை. அதை நிறைவேற்ற வேண்டாமா? அந்த நிறைவேற்றக்கூடிய பணி, முதல் பணி உங்களுக்கு தானே இருக்குது, ஒரு அரசியல் ஆளுங்கட்சி தலைவராக. அதுக்கப்புறம் தானே போலீஸ் வர முடியும். அதனால் முதலில் ஸ்டாலின் அவர்களுக்கு விடக்கூடிய வேண்டுகோள், உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை சமூக விரோதிகளையும் கட்சியை விட்டு நீக்குங்க. நிறைய பேர் 6 லட்சம் 5 லட்சம்னு கொடுத்து பதவி வாங்கியிருக்காங்க, லோக்கல் பதவி. நிறைய பேர் கவுன்சிலர் ஆகியிருக்காங்க. உங்கள் எம்எல்ஏ லிஸ்ட்டே எடுங்க, நிறைய பேர் மேலே வழக்குகள் இருக்கும். முதலில் அவர்களையெல்லாம் உங்கள் கட்சியை விட்டு முதல்ல துரத்துங்க. அரசியலே சேர்க்காதீங்க. உங்கள் கூட்டணி கட்சிக்கும் சொல்லுங்கள், உங்கள் கூட்டணி கட்சி நிலைமையே அதுதான். ஒரு சில கட்சி நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க நிலைமையே இதுதான். எல்லாத்தையும் துரத்திட்டு அரசியலை தூய்மைப்படுத்துங்கள். அப்புறம் நீங்கள் இப்போ போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், ரவுடி மேலே ஆக்ஷன் எடு, கூடிப்படை மேலே ஆக்ஷன் எடுன்னு சொல்லுங்கள். அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும்
திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.